இந்த ஸ்டோரி ஒரு ரியல் லைஃப் சுட்டுவேஷனை பேஸ் பண்ண ஸ்டோரி இங்கே ஒரு லேடி இருக்காங்க மெட்டல்டாக அவங்க ஹஸ்பண்ட் கூட ஃப்ளாட்டில் வாழ்ந்துட்ருக்காங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் ஒரு கிளர்காக வேலை செய்கிறாரு இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரிச்சான ஒரு லக்ஸூரி லைஃபை வந்து லீட் பண்ணல ஆனால் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா மெட்டல்டாக்கு ரொம்பவும் ஆசை இருக்குது மெட்டில் தாவோட ஹஸ்பண்ட் இவங்களை வந்து ரொம்பவும் வந்து நேசிக்கிறாரு இவங்க போரும் கிடையாது ஒரு ரிச்சும் கிடையாது ஒரு நார்மல் ஃபேமிலிய சேர்ந்தவங்க ரொம்பவும் இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ரிச் கிடையாது ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியா சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கு ரிச்சா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அதிகமான ஒரு டிசையர் அவங்களுக்கு இருக்கு பட் ஆனா அதே டைம்லாம் ஃபினான்ஷியல் கண்டிஷன் அவங்க பார்க்கும் பொழுது அது பார்க்கும் பொழுதே வந்து அவங்க ரொம்ப வந்து டிஸப்பாயின்ட்மெண்டா ஃபீல் பண்றாங்க ஏன் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு மேன்ஷனில் வந்து இருக்க முடியல நம்மளுக்கு தேவையான ஒரு புது ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஜுவல்லரி இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து என்கிட்ட இல்லை மேட்சிங் மேட்சிங் போடுறதுக்கு எதுவுமே இல்லை நாள் மெட்டல்டாவோட ஹஸ்பெண்ட் வேலை செய்கிற இடத்துல இன்விடேஷன் கொடுக்குறாங்க அது ஒரு ஒரு பார்ட்டி இன்விடேஷன் ஒரு ஃபேன்சி பார்ட்டி அப்படின்னு நினைக்கலாம் அந்த பார்ட்டிக்கு இன்விடேஷன் வந்து இவருக்கு கிடைக்குது இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இதை நம்ம போய் நம்ம ஒய்ஃப் கிட்ட காமிக்கும்போது ஒய்ஃப் வந்து ரொம்பவும் வந்து சர்ப்ரைஸ் ஆவாங்க எக்ஸாட்மெண்ட் வந்து இவருக்கு இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா மெட்டல் தாக்கு இந்த மாதிரியான பார்ட்டியெல்லாம் வந்து ரொம்பவும் பிடிக்கும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு போய் இந்த இன்விடேஷனை தன்னுடைய ஆனா அவங்க என்ன பண்றாங்க தூக்கி வீசிடுறாங்க ஏன் இவங்க தூக்கி வீசிடறாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க நீங்க கொண்டு வந்திருக்க இந்த இன்விடேஷன் வந்து ரொம்ப ரிச் அப்படிங்கும் போது அந்த பாட்டே வந்து ரொம்ப ரிச்சா தான் இருக்கும் அதுக்கு தேவைய போடுறதுக்கு எங்கிட்ட எந்த விதமான ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை அந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவையான மேட்சிங் ஜுவல்லரி கூட இல்ல இந்த மாதிரி டைம்ல நான் எப்படி அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணணும்னு நினைப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பார்ட்டிக்கு நான் போகணுன்னா எல்லாருமே வந்து என்ன வந்து அட்மையர் பண்ணணும் நான் போட்டிருக்க ட்ரெஸ் அண்ட் ஜுவல்லரி பார்த்து எல்லாருமே பேசணும் இந்த மாதிரி மெட்டில் தான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க இதை கேட்டேன்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைஃபிள் வாங்குறதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிரான்ஸ் வச்சுருந்தாங்க அதை எடுத்து அவன் ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாங்க இந்த மணியில் நீ வந்து ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க ஹஸ்பண்ட் கொடுத்த மணிய அவங்க வாங்கிக்கிறாங்க பாட்டிக்கு ஒரு ஒரே ஒரு பாரம் தான் இருக்கு மறுபடியும் அவங்க ரொம்ப வந்து அப்செட்டா இருக்காங்க ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான ஆன ஜுவல்லரி என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க இப்படி சொன்னதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க என்னென்னா மெட்டல்தாவோட ஃப்ரெண்டான ஜெயின் ஃபாய்ஸ்டர் இவங்க வந்து ஒரு ரிச் கேர்ள் இவங்க கிட்ட போய் நீ வந்து ஒரு ஹெல்ப் கேட்கலாமே இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஜுவல்லரியை வந்து நீ வந்து பாரோ பண்ணிவிட்டு நீ வந்து நம்ம பாட்டிக்கு நம்ம போகலாம் அந்த ஜுவல்லரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டி முடிஞ்சக்கப்புறம் அந்த ஜுவல்லரிய அவங்க வந்து திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு சஜஷனை வந்து சொல்றாங்க மெச்சில்டாக்கு ஓகே நான் போய் வந்து அவங்க கிட்ட போய் கேக்குறேன் அப்படின்னு அடுத்த நாள் வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி வந்து நிறைய ஜுவல்லரிலாம் இருக்கும் ஒரு ஜுவல்லரியை மட்டும் வந்து அவங்க பிக் பண்ணி எடுக்கிறாங்க இந்த டே பார்ட்டி அணைக்கு மெட்டில்டா ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட பார்ட்டிக்கு போறாங்க அவங்க எல்லாருமே அவங்க இருக்க பார்ட்டியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களை பார்த்து ரொம்பவும் அட்மையர் ஆகுறாங்க மெட்டில் ரொம்பவும் சந்தோஷம் ஆயிருது நான் பார்ட்டியில போட்டிருக்க அந்த ட்ரெஸ் அந்த ஜுவல்லரி ரெண்டுமே வந்து மேட்சிங்கா இருக்குங்கிட்டே எல்லாருமே அவங்கள பத்தியே வந்து பேசுறாங்க மெட்டில் தா ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்றாங்க ஃபுல் நைட்டும் ரெண்டு பேருமே பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு காலையில் விடியறதுக்கு முன்னாடி தான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மெட்டில் தான் ரொம்பவும் ஷாக்கிங் ஆகிடுறாங்க அவங்க கழுத்தில் இருக்கிற அந்த நெக்லஸ் வந்து காணாமல் போயிடுச்சு ரெண்டு பேருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம வர வழியில் கீழே விழுந்துருக்குமோ நம்ம வரும்போது நம்ம கேபை புக் பண்ணி தானே வந்து ஒருவேளை நம்ம கேப்ல வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போமோ அப்படின்னு பார்க்குறாங்க திடீர்னு வந்து அவங்க டக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓடி போய் பார்க்குறாங்க வர வழியில் எங்கேயாவது விழுந்திருக்குமா இல்லையா அப்படின்னு ஆனால் எங்கேயுமே வந்து விழுகவே இல்லை ரெண்டு பேருமே அந்த நெக்லஸ் தேடி அங்கேயும் இங்கேயும் போகிறாங்க ஆனால் அந்த நெக்லஸ் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை சரி ஓகே நம்ம வந்து போலீஸ் கிட்ட போய் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க கம்ப்ளைண்டும் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான நெக்லஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ சலுகைகளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் எதுக்குமே வந்து அவங்கக்கிட்ட எந்த பதிலும் இல்லை பாசிட்டிவாக வந்து எந்த ஒரு பதிலும் இல்லை மெட்டல்ஜாவோட ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க உன்னோட ஃப்ரெண்டுக்கு நீ வந்து ஒரு லெட்டர் எழுது அந்த நெக்லேஸில் வந்து சின்னதாக வந்து ஒரு பீஸ் வந்து புரோக்கனாகி விழுந்துருச்சு அதை வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து லெட்டர் எழுது அப்படிங்கிறாங்க அவங்களும் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து லெட்டர் எழுதி போட்டுடுறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே வந்து நெக்லேஸ் இல்லை அதனால அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து நெக்லேஸ் வந்து ஏதாவது ஒரு ஷாப்பில் இருக்கும் அதை நம்ம வந்து அவங்கக்கிட்ட வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒவ்வொரு ஷாப்பாக போய் போகிறாங்க அந்த மாதிரியான ஒரு நெக்லஸ் பீஸ் வந்து இருக்குமா அப்படின்னு அட் லாஸ்ட் வந்து ஒரு ஷாப்புக்கு போகும்போது அதே மாதிரியான நெக்லஸ் பீஸ் வந்து அவங்க கண்ணுக்கு பட்டுருது அவங்க வந்து அந்த ரேட் என்னன்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து இந்த நெக்லஸை வந்து நீங்கள் யாருக்குமே வந்து கொடுத்துட்றாதீங்க நாங்கள் வந்து பை பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க டாவோட ஹஸ்பண்டோட ஃபாதர் வந்து இவங்களுக்கு வந்து 18,000 francs வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து இவங்களோட வந்து இன்ஹெரிட்டன் மாதிரி இதே வச்சு மீதி இருக்கிற மணி எல்லாமே அக்கம் பக்கத்தில் வந்து பாரோ பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜுவல்லரியை வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃப்ரான்ஸில் வந்து எயிட்டீன் தௌசண்ட் தான் வந்து இவங்க மீதி இருக்கிற மணி எல்லாமே வந்து பாரோ பண்ணாங்க அந்த பாரோ மணி எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதை வந்து அவங்க யார்கிட்டையில்தான் வாங்குனாங்களோ அவங்க கிட்டே எல்லாம் வந்து திருப்பி கொடுக்கணும் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு பத்து வருஷம் ஆயிடுது அந்த பத்து வருஷத்துல இவங்க லைஃப் ஃபுல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடுது அவங்க ஃப்ளாட்லேருந்து ஒரு சின்ன ஃப்ளாட்டுக்கு வந்து மூவ் ஆகி போயிட்டாங்க அந்த ஃப்ளாட்டில் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க கிளீனிங் குக்கிங் எல்லாமே வந்து மெட்டில் வந்து பண்ணிக்கிறாங்க பாரோ பண்ண மணியை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து மல்டிபிள் ஜாப் நிறைய ஜாப் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா டைமை வந்து ஜாப்க்கு வேண்டி இது பண்ணி அதுலேருந்து அமௌண்ட்டு வந்து எடுத்து எடுத்து பாரோ பண்ணுறதுக்கெலாம் வந்து திருப்பி கொடுக்குறாங்க இந்த பத்து வருஷத்துல வந்து மெட்டில் தான் வந்து கிடைக்கிற வேலை எல்லா வேலையும் பண்ணி ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங் விமனாக மாறிடுறாங்க அப்புறம் ஒரு ஏஜ்ட் விமனாகவும் இருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து வாக் போயிட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டை வந்து எதார்த்தமாக பார்க்குறாங்க அவங்க பார்க்கும்பொழுது ஓடி போய் வந்து அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க இந்த மாதிரி வந்து நெக்லஸோட எப்படி வந்து தொலைஞ்சு போச்சு எப்படி வந்து இது பண்ணோம் அதை பத்தி எல்லாமே வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பதில வந்து எங்க ஷாக் ஆகி அப்படியே வந்து நின்றுறாங்க அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா நீங்க எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன அந்த நெக்லஸோட மணி எவ்வளோ இருக்குன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தையும் மெட்டில் தான் கேட்டுக்கப்புறம் அவங்க ரொம்ப வந்து ஷாக் ஆகி ஸ்டன் அதே இடத்துல வந்து நின்றுறாங்க அட்லாஸ்ட் மெட்டல் தான் என்ன வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபேக்கான ஒரு நெக்லஸ் போயினே நம்ம லைஃப் டென் இயர்ஸ் வந்து இப்படி வந்து ஒரு லைஃபே வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்டோரியோட மாரல் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மக்கிட்ட கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வந்து வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க டிசையர் சில டைம் வந்து நம்ம லைஃப்பை வந்து சந்தோஷமா இல்லாத மாதிரி வந்து மாற்றிடும் அதே போல் உன்னையும் ஒன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பவுமே வந்து உண்மையை வந்து மறைச்சி வைக்க முடியாது இன்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த உண்மை வந்து வெளியே வந்துடும்